bing 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 bing. ஓ என்ன நீங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வரேன்னு சொல்லுறீங்களே, ஓகே வாங்க. உங்க பேர் ஷூல இருந்துதான் ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியுது. அப்புறம் உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அந்த டீட்டெயில்ஸை எனக்கிட்ட சொல்லிடுங்க சார். அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் சார், என் பேர் சுரேந்திரன், ராயபுரம்லேருந்து வரேன். என் வீட்டில் நான் ரெண்டாவது பையன் சார். இது போதுமா இல்லை வேற எதனா இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஜாதகம்லாம் வேணுமா சொல்லுங்க, அனுப்புறேன். பரவாயில்ல. எனக்கு கால் பண்ணிதான எடுக்க போறீங்க. வணக்கம், எதுக்காக நீங்க என்ன இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? 2020 நிறைய பண்ணிட்டு இருக்கு, எல்லாருக்கும் பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கு 2020. ஆமா, நீங்க வேற டிஃப்ரெண்டான ஜோசியர்னு சொல்றாங்க, மியூசிக் ஜோசியர். அதே நேரத்துல உங்களை ஜோசியர்னு நம்ப நீங்க எதனா பண்ணுங்க சார். என்னை பத்தி எதனா சொல்லுங்க சார். மியூசிக் வாய் என்ன நீங்க இன்னும் நம்பல? இப்ப பாருங்க, உங்க பேரு சுரேன், நீங்க ராயபுரத்துல இருந்து வரீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு ரெண்டாவது பையன். நான் இந்த காஸ்டியூம்ல உட்கார்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு சந்தேகம் வரும். நான் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துடுறேன் சார். வேற லெவல் சார் நீங்க. ஆமா சார், நான் என் பேர் சுரேந்தர் தான், ராயபுரத்துல இருந்தா சார் வரேன். நான் தான் சார் வீட்டு ரெண்டாவது பையன். ஐயோ, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வேற லெவல் சார். குழந்தாய், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நாளும் அறிஞ்சவன் நான். அதனால இப்ப நீங்க நம்புறீங்களா? இது போதுமா? இது போதுமா? இவரே எல்லாத்தையும் கேட்டுக்கோறா, அப்ப இவரே கண்டுபிடிச்சவ சொல்லுவாராம். யார் அது? யார் அங்கே? குழந்தாய், உனக்கு எதையாவது சத்தம் கேட்டதா? எனக்கு கேட்கிறதே அதுதான் சத்தம். மனசாட்சியில அந்த மியூசிக் வந்திருக்கும் போல சார், அந்த பீட்டு தான் பயங்கரமா கேட்டு. ஆமா சார், உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது சார்? எனக்கு வயது 30. சரியா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போது எனக்கு 5 வயது இருக்கும். எப்படி, நீ என்ன கேள்வி வேண்டானுமானால் கேள், அதற்கு பதில் தயாராக இருக்கும். எனக்கு ஞாபக சக்தி அதிகமடா. பெங் பெங். என்ன கேலி கேட்டு முடிச்சிட்டு நீயே பதில் சொல்லடா முந்திரி கொட்டை. எவருடா அது? திருவி என் காதுக்கு யாரோ பேசுற மாதிரியே கேக்குது. இந்த குழந்தையை கேட்டா மனசாட்சி என்று சொல்லிவிடுவார். சரி சார், நான் கேட்க வந்த கேள்விலாம் கேட்டுக்கிறேன். அதாவது இந்த வருஷம் 2020, முன்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கும். இந்த போன 6 மாசம் தான் இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வர 6 மாசம் வச்சு நல்லா இருக்குமான்னு கேட்க வந்தேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கூட கேட்க விடமாட்டீங்களே சார். இந்த மாதத்துல கொரோனா இருக்கிறதுனால இது டிசம்பர் வரைக்கும் கூட நீடித்து நம் மக்களின் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நம்ம டெய்லியும் வாழ்க்கையில தண்ணியோடையும் சாப்பாடோடையும் இருக்கிற பழகிக்கிட்டா மாதிரி கொரோனாவோடையும் இருக்க பழகிக்கணும். இன்னும் 29 வருஷத்துக்கு கூட நீடிக்கலாம். அதுக்கு கிட்ட தாக்கு பிடிக்க நம்மளுக்கு பலம் வேண்டும். பிங் 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 பிங். அதுங்க லோக்கல்லையும் வாட்ஸ்அப்லயும் ஒரு மெசேஜ் எடுத்து போட்டு பாத்துட்டு அது இல்ல சொல்லாம சொல்றாரு பாருங்க. இதே ஆளு தான் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போது இப்படி சொன்னானே. இந்த ஆண்டில் நம்மளுக்கு சந்தோஷம் உச்ச கட்டத்தில் இருக்கும். மக்கள் நினைத்தது நடக்கும், நினைக்காதது அபூர்வமாக கூட நடக்கும்.
இந்த நாட்டில் சாரி இந்த வருஷத்தில் இந்தியா வல்ரஸ் ஆகி அடையும். இந்த நாட்டு முடிந்ததும் இந்த ஆண்டு முடிந்ததும் நம் எல்லாரும் பகவானை வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அருமையான ஆண்டை கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும். சுபிக்ஷம் சுபிக்ஷம். எல்லாத்தையுமே தப்பு தப்பா சொல்றான் இவன், ஜோசியரா ஜோக் தரான், ஒண்ணுமே புரியலையே. இப்படி சொன்னவன் இப்ப வேற மாதிரி சொல்றான், வேற மாதிரி சொல்றான், அது நடக்காத மாதிரியே சொல்றான். என்ன பண்றது?